Hi friends, welcome to Construction Works. இன்னைக்கு நம்ம டைல் லேயிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பாத்தீங்கன்னா மோட்டார் மிக்சிங் பத்தி பார்த்தலாம். மோட்டார் மிக்சிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:10 ரேஷியோ நம்ம யூஸ் பண்றோம். யூஸ்வலா 1:6 அண்ட் 1:5 யூஸ் பண்ணுவாங்க. 1:6 பாத்தீங்கன்னா பிரிக் ஒர்க், அதாவது கட்டு வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. 1:5 அதாவது பூச்சு வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 1 பவுன் சிமெண்ட்டுக்கு 10 பவுன் மணல் யூஸ் பண்ணி நம்ம மோட்டார் மிக்சிங்கை நல்லா 3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லெவலிங் பண்ணிக்கணும். லெவலிங் பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேருந்து 2 இன்ச்சுக்கு நம்ம யூஸ் பண்ண மோட்டர் வச்சு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கு மேலே டைலை வச்சு லெவல் பண்ணிக்கணும். நம்ம டைல் மார்க் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து மேலே 1 அடிக்கு மார்க் பண்ணிக்கணும். அந்த மார்க்கை வச்சு லெவல் டியூப் யூஸ் பண்ணி 4 மூலையிலையும் நம்ம வந்து லெவலிங் பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேருந்து 2 இன்ச்சுக்கு கலவை இருக்கும், அதுக்கு மேலே டைலு, டைல்லேருந்து 1 அடிக்கு மார்க் பண்ணுறோம். நம்ம 4 கார்னரே லெவலிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க்கிங் பண்ணணும். சென்டர் மார்க்கிங் எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 2 கார்னர், அதாவது நம்ம பண்ண லெவலிங் 2 கார்னர்லேயும் த்ரெட்டை வச்சு ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் சென்டராக டைல் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். டைல் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா லெவலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா லெவலிங் எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஈவனாக இருக்குங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்க்கறது டைல் ஒர்க் தான். டைல் ஒர்க் ஈவனாக இருந்தாலே நமக்கு மேக்ஸிமம் ஃபினிஷிங் ஒர்க் நல்லாயிருக்கும். டைல் லைனில் லெவலிங் நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்கனாலே 70% ஒர்க் வந்து முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண லெவலிங், அதாவது கிரவுண்ட்லேருந்து 2 இன்ச்சுக்கு நம்ம லெவலிங் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் நம்ம மோட்டர் அப்ளை பண்ணுவோம். அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈவனாக இருக்கணும். அந்த ஈவன் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு காரணம்லேயும் லெவலிங் பண்ணுறோம். நம்ம சர்ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அந்த மோட்டர் கலவை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டப்பிலையை வச்சு ஈவன் ஆக்கணும். அந்த இன்ச் அந்த நம்ம டைல் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் காமிச்சவரை அந்த டைல் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஈவன் சர்ஃபேஸ் ஆக்கிடணும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஈவன் சர்ஃபேஸ் ஆகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ டைல் ஒர்க் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மோட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூலமூட்டம் செக் பண்ணணும். மூலமூட்டம் செக் பண்ணதுக்கப்புறம் லேயிங் பண்ணிக்கலாம். மூலக்காரனை செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைலிங் பண்ணலாம். டைலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண அந்த சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா 2x சிமெண்ட் பால் யூஸ் பண்ணணும். சிமெண்ட் பால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மோட்டரில் அந்த சர்ஃபேஸில் ஈவனாக கீறி விட்டுட்டு 2வது வாட்டி அப்ளை பண்ணணும். 2வது வாட்டி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து டைல் மேலே ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1:10 ரேஷியோவில் கலவை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கலவை 1:10 ரேஷியோ ஏன் யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த 1:10 மேலே நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிமெண்ட் பால் வந்து கிரவுண்ட் வரைக்கும் போகாது. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா 1 பவுன் சிமெண்ட்டுக்கு 10 பவுன் மணல் யூஸ் பண்ணி மோட்டார் ரெடி பண்ணோம். சிமெண்ட் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கலவை சிமெண்ட் பால் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வரைக்கே போகும். இப்போ அந்த கிரவுண்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கலவை ஈவன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா டைல் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த லெவலிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டைல் எல்லாமே ப்ளேஸ் பண்ணணும். அந்த டைல் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 4 டைல் ப்ளேஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த 4 டைலோட சென்டரை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கான் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு 4 டைல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நீ அந்த இதை செக் பண்ணிக்கணும். இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வித்தவுட் ஸ்பேஸ் டைலிங் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வித் ஸ்பேஸ் டைலிங் பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு டைல் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம அதை தட்டி பார்க்கணும். அந்த தட்டி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே கூடு மாதிரி இருந்துச்சுன்னா சவுண்டு மாதிரி டக் டக்குன்னு கேட்கும். அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா நம்ம அந்த டைலை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ராப்பராக நம்ம வந்து திருப்பி சிமெண்ட் பால் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். நம்ம டைல் ஒர்க் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு உள்ளே போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங் எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரியறது டைல் ஒர்க் தான். நம்ம டைல் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு நீட்டாக இருந்துச்சுனாலே வீட்டோட லுக்கு கிராண்டியர் ஆகாது. டைல் ஒர்க் தான் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக டைல் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ டைல் ஹவுஸ் பார்த்திங்கன்னா கிராண்டியராக தெரியும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.